ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிபியில் ஒரு சிம்பிளான ஈஸியான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ நான் ஒரு 3 கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு தோலெலாம் நல்லா நீக்கிட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக துருவி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா கரெக்டாக வரும் டெக்ஸ்சரு. இப்போ நம்ம இப்போ இது வந்து ஒரு 3 கேரட் துருவினதில் இப்போ எனக்கு 2 கப் கிட்ட அளவு துருவின கேரட் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எவ்வளோ சேர்த்தாலும் இதுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் துருவின கேரட் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் அல்வா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. சில பேர் துருவின கேரட்டை டைரெக்டாக பாலில் கொதிக்க வச்சு செய்வாங்க. இது இன்னொரு மெத்தடு. இப்போ நம்ம 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம்ல, அதில் இந்த கேரட்டை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கேரட் சாஃப்டானதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பவுலில் நல்ல பால் காய்ச்சின பால் தான், பச்சை பால் இல்லை, காய்ச்சின பால், ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து நம்ம பாலை இதில் சேர்த்து நல்லா அதில் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த கேரட்டை இப்போ இந்த பாலில் நல்லா கொதிக்க வைங்க. நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நடுவில் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் தீ அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் எல்லாமே நல்லா வத்திட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இப்போ இந்த கேரட்டை கேரட்டில் இருக்க தண்ணியோ பாலோ எல்லாமே நல்லா வத்தினதுக்கப்புறம் இப்போ சீனி, நம்ம தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சீனி வந்து 1 கப்பு நான் இப்போ சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயும் தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த சீனி பாகுலேயும் இந்த கேரட் நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாலும் சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கேஷுவும் பதாமும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்போம்னா அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கேஷ்யூ இது பதாமும் சேர்த்துக்கலாம். இது போக பிஸ்தா, உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ப்ரௌனாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுலாம். இதுக்கப்புறம் இந்த நீங்கள் கேரட்டில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கேரட் அல்வாவில் இன்னும் டெக்ஸ்சரும் ப்ளஸ் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூட்டத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மில்க் மேட் இருக்கலாம், அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சீனி சேர்த்துருப்போம், அது போக இப்போ மில்க் மேட் சேர்க்குறோம். அதனால் சீனியும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மில்க் மேட்லேயும் ஆல்ரெடி சீனி இருக்கும். ஸோ அதனால் சீனி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்க நிறையாவே சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் மில்க் மேட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் அல்வா நீங்கள் வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா சில்லாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வின்டர் சீசனில் உங்களுக்கு கேரட் நிறையாவே கிடைக்கும். ரெட் கேரட்ஸ்லேயும் இது ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக தான் வரும். நான் ஆரஞ்சு கேரட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.